ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கவின். இந்த வருஷம் அமோகமா ஐபிஎல் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. சும்மா திருவிழாவா எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க கைஸ். ஓப்பனிங் மேட்ச் ஆன சிஎஸ்கே வர்சஸ் ஜிடியில பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பொழக்க போகுதுன்னு நினைச்சா அநியாயமா சிஎஸ்கே வந்து தோக்கடிச்சிட்டாங்க. ஜிடி 178 ரன் அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சு சிஎஸ்கே. சரி, நம்ம தலைதோனி ஏதோ ஒண்ணு பண்ணி டிஃபெண்ட் பண்ணிவாருன்னு பார்த்தா ஜிடி நாங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன், சாம்பியன் மாதிரி ஆடி காட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டு காட்டுன்னு காட்டிட்டாங்க. நான் வேற சிஎஸ்கேக்கு பில்டப்பா கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு வாரம். அந்த பில்டப் எல்லாம் சளி சலியா நொறுக்கிடுச்சு ஜிடி. இந்த மேட்ச் போற போக்க பார்த்தா கண்டிப்பா ஜிடி வந்து பிளே ஆஃப்க்கு போயிருந்தா நினைக்கிறேன். சிஎஸ்கே போறது இப்ப சந்தேகமா இருந்தா எனக்கு தோணுது. சரி, எது எப்படியோ இந்த மேட்ச் பத்தின மீம்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க கைஸ். இப்ப என்ன டைம், இதுதான் உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். இறக்கடா இன்ட்ரோவே. ஜிடி 1/5 விக்கெட்ஸ் ஜோலி முடிஞ்சுது. டாடா பாய் பாய், அடுத்த சீசன்ல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா தோக்கடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன இப்படி பண்ணிட்டான் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா எது எப்படியோ குஜராத்தோட ஹோம் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லோ ஆர்மி தான் இருந்துச்சு கைஸ். ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் சிஎஸ்கே அட் குஜராத் டைட்டன்ஸ் ஹோம் கிரவுண்ட். எம்எஸ் தோனி, இந்த கிரிக்கெட் வேர்ல்டு இஸ் மை டெரிட்டரி, கரெக்ட், சிஇஓ ஆஃப் கிரிக்கெட்ரா அப்படிங்கிற மாதிரி தல தோனியோட கேஜிஎஃப் டா. கிரவுண்டு வேறையா இருக்கலாம், ஆனா தல தோனியோட சப்போர்ட் எப்பவும் ஒண்ணுதான். ஜிடி ஜெயிச்சது கூட கிரௌட் அவ்வளவு சப்போர்ட் பண்ணல, ஆனா தல தோனி உள்ள வந்து ஒரு சிக்ஸ் அடிச்ச உடனே கிரௌட் பண்ணிட்டு இருந்தாங்க. நோ பிபி டேப்லெட் 2 kg பார்சல் பண்ணுங்க. முதலியாச்சு பிபி டேப்லெட் போட்டாச்சு மேட்ச் ஜெயிப்பாங்க. இப்ப என்னன்னா பிபி ஏத்தி விட்டு மேட்ச் தோக்குறாங்க. இந்த சீசனுக்கான சாம்பிள் இதுவா இருக்குமோ, எதுக்கோ ரெடியாவே இருக்குமாறு. ரஷித் கான் தான் பாத்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் தி மேட்ச், 2 wicket எடுத்தாரு, 10 run வேற அடிச்சு பினிஷிங் வேற பண்ணி கொடுக்கிறாரு. நம்ம என்னமோ நம்ம டீம்ல பென் ஸ்டோக்ஸ் பினிஷர் இருக்காரு, அவர் பொழப்பாருன்னு பார்த்தா பொழந்தது யாரு, ரஷித் கான். எம்ஐ ஆர்சிபி என்னடா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்து போயிட்டீங்க. சிஎஸ்கே பின்னாடா முக்கியம், ருத்து 92 அண்ட் தலை இன்னிங்ஸ் பாருடா, அதான் அதை வச்சு மனசேத்தி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். தலை தோனி 6, ஒன்ஸ் பினிஷர் ஆல்வேஸ் பினிஷர், ரிட்டையர் ஆனாலும் என்றும் அவன் பினிஷர். The future openers of Team India. Ruturaj பாத்தீங்கன்னா போலபலன் பலந்தாரு கைஸ், 92 ரன். அவர் மட்டும் வேற பிச்சில் ஆடின மாதிரி இருந்துச்சு, வேற பவுலிங் ஆன மாதிரி இருந்துச்சு. கில்லு 63 ரன். கில்ல விட கைக்வாட் ஆன இன்னிங்ஸ் தான் பயங்கர சூப்பரா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. செஞ்சுரி அடிக்க முடியல, செஞ்சுரி அடிச்சிருந்தா அந்த 10 run வித்தியாசத்தை காட்டியிருக்கலாம். அதுக்குன்னு எல்லா ரன்னும் அவரே அடிச்சா மத்த பிளேயர் தான் என்ன அடிப்பாங்களோ. ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தா கப்பு நமக்கு தான். பால்டன்ஸ், ஆமா இது எங்களோட டைலாக்ல, அதான் இப்ப அண்ணன் யூஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி சிஎஸ்கே யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைம் அவசரப்பட்டு நீங்களும் தோத்து வச்சிடாதீங்க, நீங்களாச்சும் வின் பண்ணுங்க. எம்ஐ 64% பீப்பிள் திங்க் எம்எஸ் தோனி கேன் வின் 5th ஐபிஎல் டைட்டில். தலை தோனிக்கு எப்பவுமே சப்போர்ட் இருக்கு, இந்த டைம் அவர் ஜெயிப்பாருங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இம்பாக்ட் பிளேயர் ஆதி மேட்ச், தேஷ்பாண்டே என்ன ஜிடியோட ஜெர்சி போட்டு விட்டாங்க. ஆமா, இவர் சிஎஸ்கே இம்பாக்ட் பிளேயரா இல்ல ஜிடிக்கு இம்பாக்ட் பிளேயரா அப்படின்னு சொல்லிட்டு பலபதிக்கு சந்தேகம் வந்துருச்சு. உன் இம்பாக்டை காட்டிட்டே தேஷ்பாண்டே, நியாயமா அது? சிஎஸ்கே எம்ஐ ஃபர்ஸ்ட் மேட்ச் லூஸ் பண்ணா கப்படிக்கலாம், உன் ரூட்டு தான் கரெக்ட், வேற வழி இல்லையே, இப்படிதான் உருட்டிக்கிட்டு இந்த மேட்சை மறக்க வேண்டியதுதான். கேம் சேஞ்சர் கில்லு 63, ரஷித் கான் 10 run, தேஷ்பாண்டே 51 பவுலிங்ல. கேம் சேஞ்சர்ஸ், நல்ல சிறப்பான கேம் சேஞ்சர்ஸ் தான். இதெல்லாம் பார்க்கும் போதே கண்ணு கலங்குது. கேதர் ஜாதவ் சி டூபே, உன்னை விட சி இல்ல, உன்னை விட சி இல்ல. டூபே பாத்தீங்கன்னா கட்டைய போட்டு டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. கேதர் மாம்சே பரவாயில்ல போலயே, ருத்ராஜ் தவிர எல்லாரும் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்கீங்க, விளங்குண்டா. வயசானாலும் இந்த குதிரை ஓடிட்டே தான் இருக்கும். தலை தோனி பாருங்க, இந்த வயசுலயும் என்ன ஃபிட்டா இருக்கு. பெரிய இம்பாக்ட் பண்ணி விட்டு போயிட்டான். ஓ, இதுதான் உண்மையான இம்பாக்ட் பிளேயரோ, அப்ப புரியல இப்ப புரியுது. சிஎஸ்கே லூஸ் டு ஜிடி. நாங்க ஏப்ரல் 2nd ஆர்சிபி கூட இந்த மாதிரி தோக்க கூடாது, அதானே எம்ஐ ஃபேன்ஸ்? அதான் இல்ல, நீங்க தோக்கணும் கரெக்ட், தோத்தாதான் ஃபேன்ஸ் ஹாப்பி.
ஹாப்பி அண்ணாச்சி, ஜெயிச்சிக்கு இது தொலைஞ்சிடாதீங்க, அதை நீங்களே வச்சுக்கோங்க. விசிலா, இனி இந்த விசில போட்டா என்ன போலினா என்ன? ட்ரீம் லெவனு. நான் என்ன மொத பரிசு 1 கோடியா கேக்குறேன்? நான் கட்டின அந்த 49 தான் கேக்குறேன். ட்ரீம் லெவன் பரிதாபங்களா? எனக்கு தெரிஞ்சு ட்ரீம் லெவன்ல காசு போட்டு ஜெயிச்சவங்கள விட தோத்தவங்க தான் அதிகம். இவன் வேற சும்மா சும்மா வைடுக்கு ரிவ்யூ கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஆமா, ஆவோனா சுபம் இல்ல விஜய் சங்கர்லாம் வைடு நோபாலுக்கு ரிவ்யூ எடுத்துக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏயா, எப்படி நீங்க தானே ஜெயிக்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியும், அப்புறம் எதுக்கு இந்த ரிவ்யூலாம்? சரி விடுங்க காய்ஸ், நெக்ஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம். அப்புறம் என் கண்ணு கலங்குது, இந்த தோல்வி ஒரு மேட்சோட முடியுமா இல்ல இந்த சீசன் ஃபுல்லா தொடர்கதையா தொடர்ந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பாப்போம். போன டைம் 9th பிளேஸ், இந்த டைம் 10th. இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்ததுக்கு 50 ரன் தேரிச்சு. 50 ரன் தேரிச்சா விளங்குண்டா? தேஷ்பாண்டே உன் புத்திய காட்டிட்டல. இவனுக்கு வந்தாதான் மென்டல் ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மொத மேட்சே ஃபிக்ஸ் பண்றாங்க. இனி இந்த மென்டல் ஹெல்த் எல்லாம் பிச்சுக்கிட்டு போக போகுது, அதனால கேர்ஃபுல்லா இருங்க. அர்ஜென்டினா லாஸ்ட் தி ஓப்பனிங் மேட்ச் அண்ட் வான் தி வேர்ல்ட் கப். சேம் ஸ்கிரிப்ட் ஃபார் சிஎஸ்கே 2. குட் நைட். ஓ, ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஸ்கிரிப்டா? சொல்லவே இல்ல. எப்படியோ நல்லதா முடிஞ்சா சரி. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். குஜராத் டைட்டன்ஸ் இன்னைக்கு ஒரு புட்டி அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு இவங்க தான் டோர்னமெண்ட் ஃபேவரட்டா எனக்கு தெரியறாங்க. இதுல டேவிட் மில்லரே ஸ்குவாட்ல இல்ல. இப்படி இருந்துமே அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா எப்பேற்பட்ட டீமா இருப்பாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டிவில பாத்தீங்கன்னா 1 செகண்ட் முன்னாடியே டெலிகாஸ்ட் ஆகுது. ஜியோல பாத்தீங்கன்னா லேட்டா தான் ஆகுதா காய்ஸ். ஜியோல வேற ஏகப்பட்ட பஃபரிங் ஆயிட்டு லோட் ஆயிட்டே இருக்கு. உமன்ஸ் ஐபிஎல் பஃபரே ஆகாம இருந்துச்சு காய்ஸ். மென் ஐபிஎல் அப்படி கிடையாது, நிறைய பேர் பாக்குறதுனால நிறைய பிரச்சனைகள். சீக்கிரம் சரி பண்ணுங்க ஜியோ சினிமா, இல்லைன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்க போறாங்க. பாஸ் இந்த பவுலிங் லைனப்பை வச்சுக்கிட்டு 9th பிளேஸ் கூட போக முடியாது சிஎஸ்கே பவுலிங் லைனப். பவுலிங் யார் யார் இருக்கா? தீபக் சக்கர தவிர எல்லாருமே பேட்ஸ்மேனு. அடுத்த தல தோனியா இறங்கி பவுலிங் போடணும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் வாட்சிங் சிஎஸ்கே ஃபாஸ்ட் பவுலிங், இம்பாக்ட் பிளேயர் ரூல் யூஸ் பண்ணி கோச்சா இருக்கிற பிராவோவை பிளேயரா கொண்டு வர முடியாதா? கடைசியா பிராவோ போட்டிருந்தாச்சு ஏதாச்சும் கண்ட்ரோல் பண்ணி போட்டுருப்பாரு, அதுக்கு இப்படி ஆப் படிச்சுட்டாங்க. என்னதான் இருந்தாலும் தல தோனி ஒரு சிக்ஸ் அடிச்சாரு பாருங்க. தோனி லாஸ்ட் ஓவர் சிக்ஸ் நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி. மகி, என் அண்ணாமலை இன்னும் மாறல, ரெக்க கட்டி பறக்குது அம்மா தோனியோட சிக்ஸ். இந்த ஒரு சிக்ஸ் போதுங்க ஐஸ், பல பேத்துக்கு ஐபிஎல் பார்த்து திருப்தி வந்துருச்சு. இனி யார் ஜெயிச்சான் யார் தோத்தான் தல தோனி சிக்ஸ் பார்த்தாச்சுரா, இந்த வருஷத்துக்கு நம்ம பினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. எம் எஸ் தோனி 1-6 சோசியல் மீடியாவே திருக்க விட்டாரா. மிச்சல் ஸ்டாக்க வேர்ல்டு கப்ல அடிப்பாரு, அதே மாதிரி ஷாட் பல பேத்துக்கு ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்து என்ன பிரயோஜனம், தோத்து தான் போயிட்டாங்களே. 1.6 crore பீப்பிள் டர்ன் டு வாட்ச் எம் எஸ் தோனி இந்த லாஸ்ட் ஓவர். ஓங்கி அடிச்சா 1.5 கோடி பேர் பாப்பாங்கடா அப்படிங்கிற மாதிரி கோடிக்கணக்கான பேர் ஆப்லயே பாத்திருக்காங்க. அப்ப டிவில எத்தனை கோடி பேர் பாத்திருப்பாங்க? இப்ப தெரியுதா தலனா எப்பவும் ஒரு பிராண்டுன்னு. சிஎஸ்கே லோகோ டியூரிங் ட்ரோன் செஷன். ட்ரோனு ஓப்பனிங் செரிமனி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பினிஷிங் செரிமனி தான் சரியில்லை. ஃபேன்ஸ் ருத்து 92, ஆனா எம்எஸ்டி 14 ரன் அடிச்சது பெருசா பேசிட்டு இருக்காங்க. நாங்க வெயிட் பண்றேன், என் இன்னிங்ஸும் பின்னால காணோம் அப்படிங்கிற மாதிரி. என்னையா என்ன பத்தி ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ருத்து இந்த சீசன் ஃபுல்லா நீங்க தான் அடிக்கணும், மத்தவங்க அடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ராய்டுக்கு பதிலாக தான் தேஷ்பாண்டே உள்ள வந்தாரு. இதுக்கு பேசாம ராய்டுவே ஏதோ ஒரு பவுலிங் ஆச்சு போட்டுருக்கலாம். ஏட்டஸ் என்னடா ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு ஓவர சீன் போடுற, ஸ்டேட்டஸ் எல்லாம் ஃபயர் விடுறீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ், அப்படிதான்டா பண்ணுவோம், என்னடா பண்ணுவேன். தல தோனி எவ்வளவு வருஷம் கழிச்சு ஆடுறாரு, அது பண்டிகையா கொண்டாடாம என்னையா ஏற்று. 41 இயர் ஓல்டு தோனி ஹிட்டிங் சிக்ஸ் அண்ட் பவுண்டரி, ட்ரூ இன்ஸ்பிரேஷன், லெஜண்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். ஏதோ வயசாயிருச்சுன்னு சொன்னியாமே. இப்ப பாத்தீங்க தலையோட ஃபிட்னஸ் ருத்து பி லைக், ஐயோ இந்த ஆள் அடிச்ச சிக்ஸஸ்ல என் 92 மறந்துருவாங்களே. மறந்துருவாங்க இல்ல, மறந்துட்டாங்க. மோஸ்ட் சிக்ஸஸ் இந்த 20th ஓவர் ஆஃப் தி ஐபிஎல். எம் எஸ் தோனி பாத்தீங்கன்னா 53 சிக்ஸ் அடிச்சிருக்காரு 20th ஓவர்ல. கைரன் பொலாடி செகண்ட் 33ல தான் இருக்காரு. தலை இன் ஹிஸ் ஓன் லீக். இதை விட அதிக சிக்ஸ் அடிச்சவனை காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. என்னடா ஒரு 4-6 அடிச்சதுக்கு இப்படி செலிபிரேட் பண்றீங்க? நாங்க அப்படிதான் சிக்ஸுக்கே ஹைப் ஆவோம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் தோனி டாஸ் போடுறதை பார்த்தாலே செலிபிரேட் பண்ணுவான். தலை தோனி உள்ள வந்தாலே செலிபிரேஷன் தாங்க, இதுல என்ன சந்தேகம். சார்ஸ் லிட்டில் பாத்தீங்கன்னா 4 ஓவருக்கு 41 ரன். குஜராத் டீம் எக்ஸைட்டட் ஃபார் லிட்டில் பவுலிங். ஆனா சிஎஸ்கேக்கு நெட் பவுலரா ஆல்ரெடி இருந்தாரு, அதனாலதான் ஈஸியா பொழந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. பொழந்தது முக்கியமா ருத்துவும் தலை தோனி தான். ருத்து 92 ரன், 4-4, 9-6 ஸ்ட்ரைக் ரேட், 184, 1 சீசர் ஒண்டர்ரா, டொக்குராஜ்டா, யுஏஇ புள்ளிடா. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அந்த அளவுக்கு இவர் இம்பாக்ட் கொடுக்க முடியல, இருந்தாலும் சிஎஸ்கே வந்தா பொழக்கிறாரு. வெறித்தனம் ருத்துராஜ், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ருத்து கேல் ராகுல், கேல் ராகுலே அசர்ற மாதிரி ருத்ராஜோட இன்னிங்ஸ் இருந்துச்சு. அவர் பேட்ல பட்டாவே பால் எங்கேயோ பறந்து போகுது கைஸ், வேற லெவல டைம் பண்றாரு பால்லாம். தோனி அண்ட் லாஸ்ட் ஓவர் சிக்ஸ், அதை பார்த்தோன்னே பல பேர் உற்சாகத்துல துள்ளி குதிச்சு உடம்பு ஃபுல்லா புல் அரிச்சு போச்சு கைஸ். எம்ஜிஆர் மாதிரி 3 மேட்ச்க்கு அப்புறம் ஆடுற சீன்லாம் இங்க இல்ல. ஆமா, 3 மேட்ச்க்கு அப்புறம் தான் ஆடுவார் நினைச்சா மொத மேட்ச்லயே ஆடிட்டாரு, நல்ல விஷயம். இதுக்கப்புறம் 3 மேட்ச் ஆட மாட்டாரோ. சமி பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தாரு, அது இல்லாம 100th ஐபிஎல் விக்கெட்டும் அதுதான். சமி ஸ்டம்ப் பறக்குதா? ஓப்பனிங் வந்து சமி செட் பண்ணதான், அப்புறம் ஃபுல்லா வெற்றி தான் ஜிடிக்கு. இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா, கேன் வில்லியம்சன் கஷ்டப்பட்டு பறந்து போய் 6-4 ஆக்கி டைவ் அடிச்சாரு கைஸ். ஆனா பாத்தீங்கன்னா முட்டியில ஏதோ அடிபட்டு அதுக்கப்புறம் அந்த மேட்ச்ல விளையாடவே இல்ல. கேன் வில்லியம்சன் இனி ஃபியூச்சர்ல விளையாடுவாருங்கிறது ஒரு டவுட் தான். டீமோட அப்டேட் வந்தாதான் தெரியும். ஃபர்ஸ்ட் 15 2021ல சின்ன தலை, 22ல தலை, இப்ப ருத்து குட்டி தலையா? 50 போட்டு அந்த சீசன் அமோகமா ஆரம்பிக்கிறது சிஎஸ்கே பிளேயர்ஸ் தான். ஸ்டோக்ஸ் ஆர்ஆர் ஜெர்சி விட சிஎஸ்கே ரொம்ப அம்சமா இருக்குன்னு. அம்சமா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு ஸ்டார் பிளேயர் மாதிரி ஆடினாரு, வந்தோடனே 10 ரன் கூட அடிக்காம அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. மொயின் அலியே பரவாயில்ல. ஸ்டோக்ஸ் நீங்க அடுத்த மேட்ச் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, கண்டிப்பா நீங்க ஒரு செஞ்சுரி அடிச்சே ஆகணும், அப்பதான் கொடுத்த காசுக்கு ஒர்த்து.
தொட்டாச்சு பாத்துக்கிறேன். ஆர்சிபியா கங்குலி டென்ஷன் ஆயிட்டாரு. இப்பதைக்கு ஆர்சிபியை போட்டீங்க? சரி, ஆர்சிபி ஓபனிங் மேட்ச்ல தெரியும் அவங்க எந்த மாதிரி ஸ்குவாட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. மேட்சுக்கு முன்னாடி ஜிடி, ஏ நாங்க டிஃபெண்டிங் சாம்பியனு, எங்களை அடிக்கிறதுக்கு ஒரு பிளான் வேணும், அடிக்கிறது தான் பிளானு. சிஎஸ்கே பேட்டிங் 11 இப்படி பில்டப் பண்ணி பில்டப் பண்ணியே எல்லாம் வீணா போச்சு. டாஸும் பாத்தீங்கன்னா ஜிடி தான் ஜெயிச்சாங்க. ஆரம்பமே வெற்றியோட தொடங்கிருக்காங்க பாருங்க. ஆரம்பிக்கலாமா? ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஜிடி. சிஎஸ்கே அந்த ஸ்கிராச்சோட ஸ்கிராச்சா போயிருச்சு. தம்மனா ராஷ்மிகாலாம் வந்து ஓபனிங் செரமனியில டான்ஸ் ஆனாங்க. வார்னர் ஃபர்ஸ்ட் மேட்ச் என் டீம் கூட வைக்காம பர்ஃபார்ம் பண்ண முடியாம பண்ணிட்டாங்களேடா. அதானே டிக்டாக் ரீல்ஸ்ல என்னமா பர்ஃபார்ம் பண்ணுவாரு, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம், இப்படி பண்ணிட்டீங்களே. இன்னொரு காமெடி பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் கமெண்ட்ல வராரு அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா ஹாலோகிராம்ல வந்திருக்காரு. அது அவர் வீட்டு ஆஸ்திரேலியாலேயே இருந்துகிட்டு. என்னையா இப்படி ஆயி போச்சு? அப்ப ஃபியூச்சர்ல கிரிக்கெட்டும் ஹாலோகிராம்லயே வீட்டுல உட்காந்துக்கிட்டே விளையாடிடுவாங்களோ? இப்ப எதுக்கு விசில் ஊதிட்டு இருக்க? வெறி ஏத்தான். இனி வெறி ஏறுனா என்ன, ஏறலினா என்ன? ஏறின வெறி எல்லாம் அடங்கி போச்சு. சரி ஓகே கைஸ், சிஎஸ்கேக்கு இது ஒரு மோசமான தொடக்கம். இருந்தாலும் தலதோனி ருத்ராஜ் இன்னிங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, சிஎஸ்கே ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா, இல்ல இத்தை உங்களோட ஒரிஜினல் ஃபார்மேவா, சிஎஸ்கே பிளே ஆஃப் போகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி, பாய்.